ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இது நம்ம சேனல் அவர் க்யூசின். இன்றைக்கி நம்ம டீ டைம் ஸ்நாக் ஆனியன் பஜ்ஜி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு பவுலில் ரெண்டு பல்லாரி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் தேவையான அளவு உப்பு, காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள், ஒரு சிட்டிகை ஓமோ சேர்த்துருக்கேன். அரை டீஸ்பூன் சோடா மாவு சேர்த்துக்கிறேன். அரை ஸ்பூன் அளவு பெருங்காயம் சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் கலந்து விட்டுக்கிறலாம். இப்போ இதில் ஒரு 4 டேபிள்ஸ்பூன் அளவு கடலை மாவு சேர்த்துக்கிறேன். அப்புறம் 2 டேபிள்ஸ்பூன் அளவு அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். சேர்த்து அதையும் நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இப்போ இதில் கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து அதையும் நல்லா கலந்து விட்டுடலாம். மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ பஜ்ஜி சுட ஆரம்பிச்சிடலாம். அடுப்பில் ஒரு வடை சட்டி வச்சுட்டு எண்ணெய் காய வச்சுக்கோங்க. அதில் நம்ம கலந்து வச்சுருந்த மாவை பஜ்ஜியாக போட்டு எடுத்துடலாம். ரெண்டு சைடும் நல்லா வேக விட்டு எடுத்துடலாம். சுட சுட ஆனியன் பஜ்ஜி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னும் நிறைய டேஸ்டியான ரெசிபி வீடியோஸ்க்கு அவர் க்யூசின் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எங்கள் வீடியோஸை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.